ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடத்துவேன். இன்னைக்கு அவியல். இந்த அவியல் வந்து எப்படின்னா, நான் என்னோட ஸ்டைலில் தான் வைப்பேன். சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. அந்த ரொம்ப தயிர் இந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். நான் செய்கிற ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில், நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது இந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கணும்னு சொல்லுவாங்க. வீடியோக்குள்ள நான் வந்து இதில் போட்டுக்கிறது வந்து தடியங்காங்க, சரியா? தடியங்காய், கேரட்டு, பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இவ்வளோதான் நான் அதில் போட்டிருக்கேன். மொத்தத்துக்கு தெரியுதா உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், இவ்வளோதான் நான் போட்டிருக்கேன், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் போடலை. அப்புறம் வந்து இதில் வந்து தேவையான அளவுக்கு பச்சை மிளகா. பச்சை மிளகா தான் ரொம்ப ஸ்பைசி இருக்கும். அதுக்கப்புறம் வேறு நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க முடியாதனால நான் 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு பந்தாரி எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சோண்டி சீரகம் போட்டு நான் இதெல்லாம் அரைச்சிருக்கேன். ஓகேவா? அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி இணங்குறத நான் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சோண்டி இது வேக வைக்கும்போது கொஞ்சோண்டி காயம். காயம் மீன்ஸ் நான் வதக்குவோம் இல்லையா நம்ம, அப்போ போட்டு நான் வந்து காயம் சேர்த்துக்கேன். கடுகு, உப்பு, அவ்வளோதான். கொஞ்சோண்டி தக்காளி மட்டும் அது வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். ஸோ வாங்க கிடைக்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ வேக வச்சு எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கோல்ல இந்த இதை வேக வைக்க போகிறேன். இது வந்து இது எல்லாம் சேர்த்து ஒன்றாவே அரைக்க போகிறேன். குறைக்குறன்னு சொல்லுவாங்க அந்த பதத்துக்கு அரைக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. குறைக்குற பதத்தில் அரைச்சுன்னா வாசனை சமயம் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து நான் திருவுனதை எடுக்கல, நான் சில்லு வச்சதை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு பரவரம் லேசாக. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் குறைகுறன்னு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பச்சை மிளகாங்க. இந்த பச்சை மிளகாய் இப்படி ரெண்டாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜாருக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். அப்புறம் நம்மளோட வெங்காயம் இருக்கு இல்லையா, இதையும் அப்படியே ரஃபாக கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம குறைகுறன்னு டக்குன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குறைகுறன் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் ஸ்மெல் செமையாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ காய் முதல்ல லைட்டாக உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ உப்பு போட்டு நம்ம வேக வச்சுட்ருக்கோம். ஓகேவா? உப்பு போட்டு நம்ம வேக வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வேக வைக்கும்போது அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது நம்ம போடலாம். என்னடா பச்சை வாசனை இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் எல்லாத்துக்குமே காயில் போட முடியும். அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து இதோட சேர்த்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. ஓகேவா? நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதோடையே சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம். நாங்கள் வச்சுருந்தோம்ல தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, இது வந்து நான் இது கூட சேர்த்துருவாங்க. இந்த தேங்காய், சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சோம்ல, இது வந்து இது கூட நான் சேர்த்துருவேன். இப்போ வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி செய்வேன். நீங்கள் எந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது கொஞ்சம் வெந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதனால் இந்த இதில் இருக்க மிக்சியில் இருக்க தண்ணி கொஞ்சம் நான் வேஸ்ட் அதை ட்ரீட் பண்ணி வச்சுருவேன். நான் கையில் வச்சுருக்கேன். அந்த வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பச்சை மரம் அந்த தீங்காக அந்த தீங்காய் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், இதோட சேர்த்து இது வேகும், சூப்பராக வேகும். அந்த ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லேயும் போய் இந்த சார் வந்து உள்ளே இறங்கும்போது இன்னும் நமக்கு சாப்பிட்ற தூண்டுற அளவுக்கு ரொம்ப அருமை சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ போட்டுக்கொள்ள இது வேகட்டு பார்க்கலாம். உங்களுக்குலாம் மாங்காய் நம்ம வந்து இதில் வந்து தயிர் ஆட் பண்ணுவோம். அந்த லைட்டாக ஒரு புளிப்பு வரணும் அப்படிங்கிறதுக்காக தயிர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன செய்வேன்னா தயிர் ஆட் பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே ஒரு ட்ரிக் பண்ணுவேன். என்னென்னா, மாங்காய் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அவியல் பண்ணுவேன். பண்ணிங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மாங்காய் அவையோடு சேர்த்து வேக விட்டுருவேன். அந்த புளிப்பு நல்லாயிருக்கும். நம்ம போட்டுருக்க தேங்காய்க்கும் பயங்கரமாக சூப்பராக இருக்கும். நான் வந்து இதை அடிக்கடி இதை மாதிரி செய்வேன். அந்த புளிப்பு அந்த இருக்க லைட்டாக ஒரு புளிப்பு இருக்குது, இந்த புளிப்பு சேருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த அவியல் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். அதனால நான் இதை செய்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எல்லாருமே மோஸ்ட்லி வந்து தயிர் சேர்ப்பாங்க கடையில் எல்லாமே. நான் வந்து தயிர் சேர்க்காம நான் அதுக்கு வேலை இந்த மாதிரி மாங்காய் சேர்த்து சேர்க்கும்போது அந்த காயோடு சேர்த்து எல்லாம் சேர்ந்து வெந்து அந்த ஒரு டேஸ்ட் கொஞ்சம் இல்லை பயங்கரமாகவே வித்தியாசமாக இருக்கும். உங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதனால் இதை நல்லா மூடி போட்டி இதில் கொஞ்சம் சிம்பிள் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டோம்னா வெந்துடுவோம். ஓகேவா? மாங்காய் போட்டுக்க மாங்காய் உள்ள வெந்துடும். இது கூட வந்து நான் வந்து தக்காளி ஆட் பண்ணலை இன்னும், சரியா? நான் வந்து தக்காளி ஆட் பண்ணலை. நான் இதோட அரை தக்காளி வந்து நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இதோட சேர்த்து நான் தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். நான் இப்போ இதில் வந்து தக்காளியும் சேர்த்து நான் வந்து எனக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ என்ன ஆகுன்னா தக்காளியும் சீக்கிரம் இதோட சேர்த்து அந்த மாங்காவோட சேர்ந்து வெந்துடும். நான் அரை தக்காளி தான் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் மாங்காய் போட்டிருக்கேன். நான் வச்சிருக்கிறது நாட்டு தக்காளிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக புளித்தன்மை இருக்கும். அதனால தான் உங்ககிட்ட இல்லை எங்கள் நாட்டு தக்காளிலாம் இல்லைப்பா, இல்லை நார்மலாக தான் இருக்குன்னு நீங்கள் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு எண்ணியான ஒரு அவியல் நம்ம ரெடி பண்ணலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். சூப்பராகவே இருக்கும். ஸோ இது மூணு போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டுருவோம். ஸோ வேக விட்டு பார்க்கலாம். இப்போ தாளிச்சின வழியே தான்
நம்மளோட அவியல் பார்த்தீங்கன்னா உப்பு உரப்பு அந்த லைட்டான அந்த தயிருக்குள்ள ஒரு புளிப்புக்குள்ள அந்த புளிப்பு எல்லாமே இதில் நல்லாவே இறங்கிடுச்சு. அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து தேங்காய் வந்து தாளிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தேங்காய் எண்ணெயில் தாளிக்க மாட்டேன். என்ன ஆகுதுன்னா அது வந்து வச்சு சாப்பிட முடிய மாட்டேங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நெஞ்சு கடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து எனக்கு போர்ஷனாக எனக்கு ஒத்துக்காது ஒரு மாதிரி இருக்கும். அதில் திரும்ப அது அவங்கள சாப்பிடணுமாங்கிற ஒரு யோசனையில் இருக்கும். அதனால் நான் வந்து அதை சாப்பிட மாட்டேன். ஓகேவா? ஒரு நேரம் சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் எல்லோரும் வைக்கும் போது, பட் நான் இப்படி வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த சாரிங்க எனக்கு இப்படி வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு வந்து அவியல் கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேங்காய் வந்து எனக்கு கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால் நான் வந்து தேங்காய் வந்து இதில் விடுறது இல்லை. தேங்காய் அப்படியே ரொம்ப விடணும்னு நினச்சா லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லேசாக அது மேலே விட்டு அப்படியே ஒரு பேரட்டு பரட்டி விட்டுருவேன். அவ்வளோதான். நான் ரொம்பவே அதை இது பண்ணப்பேன். எண்ணெயிலே தேங்காய் எண்ணெயிலே நிறைய தேங்காய் எண்ணெய் விடணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஆல்ரெடி நம்ம தேங்காய் வந்து அரைச்சி நம்ம விட்டுக்கனால அதில் ஒரு அரமாக இருக்கும் பாருங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து ரொம்பவே இது பண்ண மாட்டேன். இதில் வந்து இப்போ நல்லா சொல்லப்போனால் இந்த மூடி இருக்கையா இந்த தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வரும் இல்லையா அந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் தான். அது ரொம்ப ட்ராப் ரொம்ப கம்மியான ஆகிட்டு முடிச்சுப்பேன். ஏன்னா நான் அவியல் பண்ணுறேன் அவ்வளோதான். அந்த அவியலுக்கு என்ன ஒரு ஸ்மெல் இருக்கணும் அது இருக்கணுங்கிறதுக்காக நல்ல இதை வதக்கியாச்சு. இதை இதில் விட்டுட்டோம்னா நம்மளோட அவியல் ரெடிங்க. ஸோ வாங்க நம்ம டக்குன்னு சர்வ் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ பொங்கல் ஸ்பெஷல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நேரம் பண்ணி பாருங்கள். வீட்டில் அடிக்கடி நீங்கள் பசங்க கேட்பாங்க அது என்ன வெஜிடபிள்ஸ் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா இந்த ட்ரிப் எங்கள் வீட்டில் என்னோட பொண்ணு சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு பண்ணதை ஆரம்பித்தது. ஸோ கடைசியில் எங்களுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் இப்போ பாருங்கள் அந்த அவியல் ரொம்பவே எம்மியாக இருக்கும். நம்ம கல்யாண அவியல் சாப்பிட்ருக்கோம் நீங்கள் சாப்பிடுவீங்க அந்த அவியலுக்கும் இந்த அவியலுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஆட்டை நான் அப்படியே மசிச்சு நல்ல காய் எல்லாமே வெந்திருக்கு. காயே தெரியக்கூடாது, தெரிஞ்சால் சாப்பிட மாட்டாங்க அதை எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நான் அப்படி ஒரு ஆட்டை அப்படி மசிச்சு விட்டுருவேன். நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லைங்கிற மாதிரி ஆகிட்டு பசங்களுக்கும். உருளைக்கிழங்கா இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு மட்டும் அவங்க எடுத்து சாப்பிடுவாங்க. அதனால இது இந்த மாதிரி ஒரு ஆட்டை மேஷ் பண்ணணும்னா ரொம்ப மேஷியாக அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். நம்ம ஸ்டைலில் சூப்பரான நம்மளோட அவியல் ரெடி. ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சக்கரை பொங்கலுங்க நம்ம வச்ச சக்கரை பொங்கல். இது வெண்பொங்கல். அப்பளம் அப்பளம் எல்லாமே எப்படி பருப்பு கூட்டு புடலிங்காய் போட்ட பருப்பு கூட்டு நம்மளோட அவியல் முட்டைக்கோஸ் பட்டாணி போட்ட கூட்டு கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் கிடையாது இருக்குல்லையா அது வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளோட சாம்பார். ஸோ நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் சாப்பிட்டு எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த பொங்கல் செலிப்ரேஷனை எப்படி நீங்கள் செலிப்ரேஷன் நல்லா பண்ணீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் மறுபடியும் ஒருவங்க தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.